என்ன வருகிறது என்பதை உற்று கவனியுங்கள். முதல் நாள் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் படிப்படியாக எண்ணத்தை நீங்கள் கவனிக்கிற போது உங்களை அறியாமலேயே இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளி வரும். அந்த இடைவெளிதான் தியானம், அந்த இடைவெளிதான் மெய்ஞானம். இந்த இடைவெளியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள், உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பதை. பத்து நிமிடத்தில் நீங்கள் இரண்டு நிமிடங்கள் சலனமில்லாத மனத்தை வைத்திருந்தால் கூட அதற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் மிக மேன்மையாக செய்வதை பார்ப்பீர்கள். இதை தவறாமல் பத்து நிமிடம் தினமும் செய்யுங்கள். இரண்டாவதாக நீங்கள் ஒரு சின்ன உணவு நாட்குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சாப்பிடுகிறோம் என்று, இன்றிலிருந்து உடலுக்கு தேவையில்லாதவற்றை சாப்பிடக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். இன்று என்ன சாப்பிடுகிறோம் என்பதை எழுதி வையுங்கள். தினமும் இரவு அதை கண்காணியுங்கள். அதை கவனித்தால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட கற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக நீங்கள் எந்த கையை அதிகம் பயன்படுத்தவில்லையோ அதை இன்று ஒரு மணி நேரம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவதை என்று முடிவு செய்யுங்கள். இடது கையை பலர் பயன்படுத்துவதில்லை. நான் ஒரு மணி நேரம் இன்று இடது கையால் எழுதி பார்ப்பேன், இடது கையால் என்னுடைய கைபேசியை இயக்குவேன் என்று உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது வைராகியத்தை அதிகரிக்கும். நான்காவதாக பிடித்தமானதை சாப்பிடுவதை தள்ளி போடுங்கள். உடனே சாப்பிட வேண்டும் என்று பிடித்தமானது கிடைத்தால் தோன்றும், அதை தள்ளி போடுங்கள். நாளடைவில் இரண்டு நாட்கள் அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், வைராகியம் வளரும். செலவு செய்கிறீர்களே, அதை ஒரு குறிப்பு எழுதி வையுங்கள். பிறகு பாருங்கள், செலவு குறைவதை உங்களால் கவனிக்க முடியும். பல மாணவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற போது தேவையில்லாத சில பதங்களை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் ஆரம்பிக்கிற போதே இல்லை என்று ஆரம்பிப்பார்கள். சில பேர் நிரப்பிகளை போட்டு ஆங்கில வாக்கியங்களை நிரப்புவார்கள். ஆக்சுவலி, பேசிக்கலி, ரியலி என்றெல்லாம் சொல்வார்கள். உங்கள் பேச்சிலே கவனம் வையுங்கள். எதை பேசுகிறோம் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டு பேசுங்கள். இந்த நிரப்பிகளை தவிர்த்து விடலாம். உங்கள் வாக்கியங்கள் செம்மைப்படும், உங்கள் பேச்சு செம்மைப்படும். பேசுவது குறையும். பேசுவது குறைந்தாலே செறிவான சொற்கள் வந்து விடும். உங்கள் பேச்சிலே அடர்த்தி அதிகரிக்கும். நீங்கள் பேசுவதை எல்லோரும் கவனிப்பார்கள். நீங்கள் எந்த இடத்திலாவது நின்று பேசத் தொடங்கினால் அத்தனை பேருக்கும் கவனிக்க தோன்றும். எனவே பேச்சிலே கவனத்தை வையுங்கள். உங்களுக்கென்று ஒரு காலக்கெடுவை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால், நான் இன்று இந்த பாடத்தை இந்த நேரத்திற்குள் படித்து விடுவேன் என்று ஒரு காலக்கெடுவை நீங்கள் நிர்ணயங்கள். அந்த காலக்கெடுவை நீங்கள் பூர்த்தி செய்ய நினையுங்கள். இனிமேல் உங்களுடைய அட்டவணையை ஒழுங்குபடுத்துங்கள். நான் என்ன நிகழ்ந்தாலும் சரி, நான்கு மணிக்கு காலையில் எழுவேன், அல்லது ஐந்து மணிக்கு காலையில் எழுவேன், அல்லது பனிரெண்டு மணி வரை படிப்பேன். எந்த விதமான கவனச்சிதறலும் இந்த அட்டவணையை மாற்றி அமைக்காது என்று முடிவு செய்து கொண்டு படிக்க ஆரம்பியுங்கள். அப்படி படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மட்டுமல்ல, அதற்கு மேலேயும் அடைய முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து முக்கியமானது, நீங்கள் ஏதேனும் ஒரு கடினமான ஒன்றை கையிலே அமுக்கி ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் பயிற்சி செய்யுங்கள். அவ்வாறு செய்கிற போது உங்களை அறியாமலேயே உங்கள் வைராக்கியம் அதிகரிக்கும். சில பேர் படுத்து கொண்டு படிப்பார்கள், சில பேர் சாய்ந்து கொண்டு படிப்பார்கள், சில பேரால் கால் மேல் கால் போடாமல் அமரவே முடியாது. இவையெல்லாம் தேவையில்லாத தோரணைகள். நீங்கள் அமருகிற அந்த தோரணையை உற்று கவனியுங்கள். நேராக அமர்வது, நேராக அமர்வதும் வைராகியத்திற்கும் மன உறுதிக்கும் தொடர்பு இருக்கிறது. சாய்ந்து கொண்டு அமர்பவர்கள் சரிந்து விடுவார்கள். படுத்துக்கொண்டு படிப்பவர்களுடைய படிப்பும் படுத்துவிடும். சில பேர் நான் படுத்துக்கொண்டு படிக்க மாட்டேன், நடந்து கொண்டு படிப்பேன் என்று முயற்சி செய்து நடக்கிற போதே
பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் பார்த்து படிப்பை தவற விடுவார்கள். நீங்கள் நிற்கிற தோரணை, அதிலே ஒரு கம்பீரம் இருக்க வேண்டாமா? ஹிட்லரை எனக்கு பிடிக்காது, ஆனால் ஹிட்லர் பேசுகிற தோரணை இருக்கிறதே, அது அனைவரையும் ஈர்த்தது. அவன் நின்று கொண்டு முழங்குகிற போது அரங்கம் கவனித்தது. ஏதோ ஒரு நீராவியால் ஒரு பாத்திரத்தின் மூடி எழும்புவதைப் போல அவன் எழும்பி எழும்பி பேசுகிற போது மக்கள் கவனித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். உங்கள் தோரணை முக்கியம், அதிலே கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக, எந்த செயலை செய்தாலும் அதை பாகங்களாக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடம் கேட்டார்கள், யானையை எப்படி சாப்பிடுவது? ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் என்று சொன்னார். பல வாய் சாப்பிட்டால் அஜீர்ணம் ஏற்படும், ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் சாப்பிட்டால் யானையை கூட சாப்பிட்டு விடலாம். பாகங்களாக பிரித்து நீங்கள் படித்தால் எதையுமே உங்களால் சாதித்துவிட முடியும். இறுதியாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எதை செய்தாலும் மன உறுதி வருவதற்கு அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். ஒரு தாய் 9 மாதங்கள் குழந்தையை சுமக்கிறாள். அந்த வலி அவளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம், வரப்போவது இந்த உலகிற்கு ஒரு புத்துயிர் என்று நினைக்கிற காரணத்தான். இரண்டு சிறுவர்களிடம் ஒவ்வொரு மூட்டையை கொடுத்தார்கள். ஒரு சிறுவனிடம் இது கல் மூட்டை என்று சொன்னார்கள். அதே எடையுள்ள இன்னொரு மூட்டையை இன்னொரு சிறுவனுக்கு கொடுத்து இது கற்கண்டு மூட்டை என்று சொன்னார்கள். இரண்டு சிறுவர்களும் இலக்கை சென்று அடைந்ததும் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். கல்லை சுமந்த சிறுவன் வலித்தது என்றான், கற்கண்டை சுமந்த சிறுவன் வலியே தெரியவில்லை என்றான். நீங்கள் படிப்பதை, வாழ்வில் செய்கிற அத்தனை முயற்சிகளையும் கல்லாக நினைத்தால் மன உறுதி வராது. கற்கண்டாக நினையுங்கள். இனிக்கும் நன்றி, வணக்கம்.